வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராகு கேது பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வருடம் ராகு கேது வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி, அதாவது விளம்பி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி, ராகு பகவான் வந்து கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், கேது பகவான் வந்து மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் வந்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நாம் இப்போ பார்க்கலாம். கேது பகவான் இதுவரைக்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் சஞ்சரித்து கொண்டிருந்தார். கேது பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னா, கேது பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரித்துக்கிட்டு இருந்ததுனால சிலருக்கு உடல்நலக் குறைகள் வேணால் ஏற்பட்டிருக்கலாம். சிலருக்கு கண்வலி, சிலருக்கு காய்ச்சல், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும், அவ்வளோதானே தவிர கேது பகவானால் மிகப்பெரிய கெடுதல்கள் வந்து இதுவரைக்கும் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ராகு பகவானை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, ராகு பகவான் வந்து 2வது இடத்தில் தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருந்தார். கடந்த 1.5 வருடமாகவே 2வது இடத்தில் இருந்து கொண்டு சில சிரமங்களை வந்து ராகு பகவான் கொடுத்திருந்திருப்பார். எந்த மாதிரியான சிரமங்களை கொடுப்பாருன்னா, மிதுன ராசிக்காரை பொறுத்தவரைக்கும் சிலருக்கு பணத்தட்டுப்பாட்டை கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. சிலருக்கு பண முடக்கம் இருந்திருக்கும், பணப்புழக்கம் வந்து சரியாக இருந்திருக்காது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் வந்து கூச்சல் குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது. பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய பகை போட்டி பொறாமை இந்த மாதிரி வந்துடும். அதனால் குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டை சச்சரவுன்னு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்துடும். கூட்டு குடும்பத்தில் இருந்தவங்க வந்து கூட்டு குடும்பத்தை விட்டு விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கும். நிறைய பேர் வந்து தனி குடித்தனமும் போயிருப்பீங்க. இப்போ ராகு கேது வந்து இந்த மாதிரியான பலன்களை தான் இதுவரைக்கும் கொடுத்து வந்தது. சரி, இப்போது கேது பகவான் வந்து மகர ராசியிலிருந்து, அதாவது தங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 7வது இடத்திற்கு வந்து பயிற்சி ஆகின்றார். எனவே கேது பகவான் 7வது இடத்திற்கு பயிற்சியாகி இருப்பதால் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்ப்போம். பொதுவாக கேது பகவான் 7வது இடத்தில் இருப்பதால் வந்து கணவன் மனைவிக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். மிகப்பெரிய அளவில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்படாது. ஆனால் அடிக்கடி அந்த வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு கோபதாபங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நண்பர்களிடையுமே கொஞ்சம் பற்று பாசம் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். நண்பர்களை வந்து அடிக்கடி சந்திக்க முடியாது, நண்பர்களோட அடிக்கடி பேச முடியாது. ஏதேனும் ஒரு வகையில் வந்து அந்த நட்பு வந்து கொஞ்சம் பிரிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது சண்டை வந்து தான் நமக்கு நண்பர்களை வந்து பிரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏதேனும் ஒரு வழியில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த கேது பகவான் வந்து உருவாக்குவார். மேலும் பார்த்திங்கன்னா உதாரணமாக இந்த கொஞ்சம் வயசு பசங்க எல்லாமே லவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேது பெயர்ச்சி என்ன பண்ணுன்னா அந்த காதலன் காதலிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலர் வந்து சில லவ் பண்ணுறவங்க வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அல்லது பட்டுப்படாமல் அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பட்டுப்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறாங்கன்னா அந்த கூட்டு தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே மாதிரி கூட்டாளிகளுடன் வந்து சில பகைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த கேது பகவான் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. சரி, ராகு பகவான் வந்து கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ராசி மேலே ராகு இருப்பதனால வந்து மிகப்பெரிய கெடுதல்கள் வந்து நடக்காது. எப்பயும் வந்து உடல் வந்து கொஞ்சம் அசௌகரியமாக காணப்படும். அசௌகரியம் அப்படின்னா நம்ம உழைச்சாலும் சரி உழைக்கிறனாலும் சரி உடல் எப்போதும் ஒரு வித வலியோடு காணப்படும், பார்த்துக்குங்க சரிங்களா. அதாவது சிலருக்கு வந்து சோம்பேறித்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார். அவ்வளவுதானே தவிர மிகப்பெரிய கெடுதல்களை வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து உங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே ராகு கேது பெயர்ச்சியை பற்றி மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கான வாய்ப்புகள் ஒன்றுமில்லை. தாங்கள் தைரியமாகவே இருக்கலாம். ராகு கேது பெயர்ச்சி நான் சொன்ன சில விஷயத்தில் மட்டுமே பிரச்சனை பண்ணுமே தவிர மற்ற விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சுயதொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், சுயதொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா சுயதொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நார்மலான பலன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓரளவு லெவலுக்கு லாபம் கிடைச்சி ஓரளவுக்கு தொழிலை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வேலையில் இருப்போருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருப்போருக்கும் நல்ல விஷயங்கள் வந்து நிறையா நடக்கும், பார்த்துக்குங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலுவலகத்தில் இருந்து வந்து பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு மட்டும்தான் அந்த வேலையில் தொந்தரவு
இருக்கும், அதாவது அலுவலகத்தில் தொந்தரவு இருக்கும். பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. விவசாயிகளை பொறுத்தளவுக்கு விவசாயம் வந்து ஓரளவுக்கு விளைவதற்கான வாய்ப்புகளும் ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதிகபட்சம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லை. தினக்கூலிகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலை கிடைச்சி ஓரளவுக்கு மன நிம்மதியோடு சந்தோஷமுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ராகுகேது பேச்சு வந்து உருவாக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறப்பாக தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த ராகுகேது பேச்சுகள் மூலம் உங்களுக்கு உருவாக்கித்தரும். எனவே ராகுகேது பேச்சியால் மிகப்பெரிய கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் பாதுங்க. ஏன்னா ராகு பகவான் ஏற்கனவே வந்து குடும்பத்தில் வந்து கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார். இப்போ ராகு பகவான் விலகினதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் பாதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய பகைகள் இருந்தால் அந்த பகைகள் எல்லாமே விலகிடும். வருமானத்தில் தட்டுப்பாடு இருந்திருந்தால் இப்போ அந்த வருமானத்தில் உள்ள தட்டுப்பாடு எல்லாமே விலகி வருமானமெல்லாம் சரளமாக வர்றதுக்கான வாய்ப்புகளையும் இந்த ராகுகேது பேச்சு வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும். எனவே இந்த ராகுகேது பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கின்றது. மேலும் இந்த ராகுகேது பெயர்ச்சியில் சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்களை வாழ்த்தி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், லைக் பண்ணவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நன்றி மிதுன ராசி நண்பர்களே.